எப்படி இல்லை இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஆர்ஸ் எக்ஸில் எப்படி ஐடி லாகின் பண்ணுவது, எப்படி ஆக்டிவேஷன் வேலெட்டுக்கு காயினை கொண்டு வருது, அண்ட் ப்ளஸ் டாப் அப் பண்ணுவது எப்படி, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபரல் லிங்க்கை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரோம் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட பேஜ் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்பான்சர் ஐடி கரெக்டான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸு அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேம் கொடுங்க, உங்கள் நேம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் கண்ட்ரியா செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன் கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்வேர்டு, லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் காட்டும். அதில் வந்து உங்களோட யூசர் ஐடி வந்துடும். அந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் இருக்கா, யூசர் நேம்ல அந்த யூசர் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. கீழே பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களே அதை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களோட ஐடி ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு. இப்போ இந்த ஐடியை டாப் அப் பண்ணது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மேலே வந்து மூணு டாட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டர் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த பேக்கேஜில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜில் உள்ள அமௌண்ட்டை டைப் பண்ண உடனே க்யூஆர் கோடு வந்துடும். க்யூஆர் கோடில் கீழே இருக்க ரிசர்வ் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. டியூலேருந்து எக்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து டோக்கன் பாக்கெட்டில் நீங்கள் ஸ்டாக் ஸ்கேன் வச்சுருந்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட்டுக்கு போயிடுங்க. டோக்கன் பாக்கெட் போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரான் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 100 ட்ரான் காயினாச்சு இருக்கணும். நான் வந்து இப்போ டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணப்போ ஜாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. மேலே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அமௌண்ட், 200 ஜாக்ஸ்னா 202 ஜாக்ஸ்னு அதிலே கொடுத்துருக்காங்க, 202 ஜாக்ஸ் போடணும். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட ஜாக்ஸ் காயின் வந்து இதோட ஆக்டிவேஷன் வேலெட்டுக்கு வந்திருக்கான்னு போய் செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு டேஷ்போர்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் வேலெட்டில் 200 வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் 200 வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஐடியா டாப் அப் பண்ணணும். அதுக்காக மேலே ஒரு 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சூசிய பேக்கேஜில் போயிட்டு 200, 500, 1000, 2000, 5000 நீங்கள் எவ்வளோ பேக்கேஜ் செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும். செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் டேஷ்போர்டில் போயிட்டு யுவர் பேக்கேஜில் போயிட்டு எவ்வளோ டாப்அப் பண்ணியிருந்தீங்களோ அதை டாப் அப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.